இந்த ஈமானி இன்பத்தை நாங்கள் எப்படி உணர்வது, எந்த அடிப்படையில் இதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வது, இந்த அம்சத்தை நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாக விளங்க வேண்டும். முதன் முதலாக சகோதரர்களே, இன்றைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லோருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தை வைத்து மட்டும்தான் தீர்மானிக்க பழகி இருக்கிறோம். தொழுகின்றவர்கள், நோன்பு பிடிக்கின்றவர்கள், நாங்கள் மார்க்க விஷயத்திலே கலந்து கொள்கின்ற எல்லோரும் பொருளாதார விஷயத்தை மட்டும்தான் எனது பழகி இருக்கிறோம். துவாக்கள் சம்பந்தமாக இதுக்கு முன்னால ஒரு தலைப்பு என்ன செய்யும் ஒரு இடத்துல எடுத்தோம், அந்த தலைப்பு அதுக்கு எடுத்த பின்னால்தான் ஒரு விஷயம் விளங்கிச்சு, நம்ம முழுமையாக பேசின உரையும் துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று ஒரு தலைப்பு போட்டோம்னு வைங்களே, மக்கள் வந்து ஆர்வமா கேட்கிறா. ஏன் கேட்கிறாங்கன்னு சொன்னால், இப்ப சொல்ற பயான் மூலம் நம்ம எப்படியாவது நம்ம பிசினஸ் வளர்த்துக் கொள்ளலாம். இந்த துவாவை முழுசா நம்ம விளக்கப்படுத்தி முடிச்ச உடனேயே அது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா, இப்ப நம்ம துவா கேட்டோம்னா பிரச்சனையெல்லாம் என்ன செய்யும், தீர்ந்துரும், வாகனம் வந்துடும், வீடு என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும். அப்படி என்ற அந்த துவாவை எதுல சுருக்குறாங்க தெரியுமா, பொருளாதாரத்துக்குள்ளதான் என்ன செய்யறாங்க, அந்த துவாவை சுருக்கிறார்கள். இப்ப முழுமையாக எல்லாம் விளங்கப்படுத்தி முடிஞ்ச பின்னாலும் துவால நல்ல ஒரு இன்பம் கொண்டு வருது. எதுக்கு இன்பம் வருது தெரியுமா, இன்ஷால்லா நாளைக்கு கேட்டோம்னா அடுத்த மாசமே என்ன செஞ்சிடும், நம்மளோட பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும் என்ற சிந்தனையில தான் என்ன செய்யறாங்க, அதை பார்க்கிறார்கள். அப்ப அந்த நிமிடம் தான் எங்களால உணர முடிஞ்சது, நம்ம பேசுற விஷயங்களுக்கும் மக்களுடைய உள்ளங்களுடைய சிந்தனைக்கும் சின்னதொரு வித்தியாசம் என்ன செய்து அதை அணுகின்ற முறையில் இருக்கிறது என்பதை உணர முடிந்தது. அப்ப இன்றைக்கு நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரத்தை வைத்து பார்க்கின்ற இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ முயற்சிக்கின்றவன் கூட என்ன செய்வான், திசை திருப்பப்படக்கூடிய ஒரு சூழலிலே இருக்கிறான். இன்றைக்கு பாருங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம், உதாரணமாக என்ன, எப்படி இருக்கிறீங்க என்று ஒருவரை கேட்டால் அவர் நல்லாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு காரணமாக எது இருக்குது, பொருளாதாரம். ஒருவர வீட்டில் பொருளாதாரம் இல்லை என்றால் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. அந்த வீட்டில் என்னது, என்னிடத்துல எதுவுமே இல்லை, என்ன இவ்வளவு உழைச்சியும் ஒன்றும் சரி வரல, எப்படி இருக்கிறீங்க நீ கேட்டீங்க அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அவர் நினைக்கல. அல்ஹம்துலில்லா ஆரோக்கியமாக இருக்கிற, அது இருக்கிறதாகவே அவர் நினைக்கல. ஆரோக்கியம் என்பதை ஒரு இருக்க வேண்டிய ஒரு பொருளாக நினைக்கல. எப்ப நினைக்கிறார் தெரியுமா, கிட்னி ஆபரேஷன் ஹார்ட் ஆபரேஷன் வருமே அப்பதான் 2 கோடி அமௌண்ட் வழங்குது. அட்டையை நம்ம வச்சிக்கிறது 2 கோடி, நாங்கள் வைத்திருப்பது 2 கோடி, 1 கோடி, 50 லட்சம் என்றது எப்ப விளங்குது, அது இல்லாமல் போகின்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுதுதான் அதனோட பெருமதி விளங்குதே ஒழிய, மற்றபடி கேட்டீங்க என்று சொன்னால் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஒண்ணும் இல்லாத மாதிரி, பொருளாதாரம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லாத மாதிரி பேசக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எங்களிடத்துல நிறையவே வந்திருக்குது. கைஃப ஹாலுக் உங்க நிலைமை என்னன்னு கேட்டா, முதலாவது என்ன கைஃப மாலுக் உங்களோட சொத்து எப்படி என்ன மாதிரி விளங்குறாங்க, அது எப்படி விளங்குறாங்க தெரியுமா, உங்களுக்கு சொத்து எப்படி என்ன மாதிரி தான் விளங்குறாங்க, இந்த மாதிரி என்ன செய்யறாங்க இல்ல விளங்குறாங்க இல்ல, அந்த சிந்தனை அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்கு, ஒரு சேஞ்ச் ஆகி வந்திருக்கிறது. காரணம் சடரீதிய மெட்டீரியலிச வாழ்க்கை, எல்லாமே சடம் சடம் என்கின்ற அந்த பார்வை மாறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு மத்தியில் ஈமானிய இன்பத்தை நாங்கள் உணர முடியும் என்று சொன்னால் அது என்ன, அதாவது ஒரு ஒரு உள்ளத்திலே மிக சந்தோஷத்திலும் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நாங்கள் இது உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம், எல்லா விஷயத்தையும் பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் அளக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். எல்லா விஷயத்தையும் வைத்தும் பொருளாதாரத்தை அளக்கக்கூடிய நிலையில் இருக்கு, அந்த ஈமானை அளக்கக்கூடிய நிலையில் என்ன செய்கிறோம் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஏதா யாரும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இறைவன் தந்த மிகப்பெரிய ஒரு அருளாக நினைக்கின்றது குறைவு, அது இல்லாமல் போகின்ற நேரத்திலே தவிர. அதே போன்று தன்னை வீட்டில் நிம்மதியை இறைவன் வைத்திருப்பான், அழகான ஒரு நிம்மதி. அதாவது சிலர் தன் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு, தன் குடும்பத்தை பிரிஞ்சு மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தூரத்தில் உள்ள குடும்பத்தை பற்றியும் அவர் வந்து எவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ந்தாலும், நெருக்கமான சூழல்ல வாழ்ந்தாலும் நம்பிக்கையோட இருக்கிறோம், மனைவி ஒழுக்கமா இருப்பா, குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் சம்பாதிச்சு வருகின்ற நம்பிக்கை அல்ல. எப்படி வர நம்பிக்கை, அல்லாவாக உள்ளத்திலே போடுகின்ற ஒரு நம்பிக்கை. ஊர்ல பாருங்க கலவரமே இல்லாம இருக்கும், எந்த சிக்கலும் இல்லாம இருக்கும், இராணுவம் அப்ப இருக்குமா, இருக்காது, நிம்மதியாக இருப்போம், அந்த நிம்மதி இருக்கும். கலவரம் வந்த பின்னால உலகத்தில் உள்ள இராணுவம் எல்லாம் அந்த ஊர்ல இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது. இராணுவம் வந்து முழு பாதுகாப்பு என்று நம்ம நினைக்கிற நேரத்தில் உள்ளத்துல என்ன செய்யாது, நிம்மதி இருக்காது. இராணுவமே இல்லாத ஒரு நேரத்தில் என்ன செய்யும், நிம்மதி எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அல்லது அத்தாமகும் மின் ஜூ வஆமனஹும் மின் கௌஃப், அவன் தான் பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பையும் என்ன செய்தான், அவர்களுக்கு கொடுத்தான் என அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதற்காக வேண்டிய வணங்க சொல்றான். நாங்கள் அருள்கள் என்று எங்களுக்குள்ள இன்பங்கள் என்று இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கறடி இல்லை. எப்படி பார்க்க பழகிவிட்டோம் என்று சொன்னால் சட ரீதியாக பார்க்க பழகிட்டோம். எதை எடுத்தாலும் ஆனா பேச்சளவுல வச்சுக்கிறோம். எப்படி
மதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி என்று சொன்னாலும் கூட அடுத்த பகுதி என்ன செஞ்சிருது, மாறி அதற்கு ஏத்துறது. நம்ம இஸ்லாம் வந்து என்ன, அல்லாஹு தஆலா கதிர்ல உள்ள மாதிரிதான் எல்லாம் நடக்குன்றா, நம்மளுக்கு உழைக்க சொல்லுதா இல்லையா என்று சொல்லிட்டு 99% எதுக்கு போக சொல்லுங்க பாபம், உழைப்புக்கு தான் என்ன செய்கிறது போகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆக சடரீதியாக பார்க்க பழகிவிட்டு ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயங்களையும். திருமணத்தை எடுங்க, ஒரு திருமணம் ஏன் முடிக்கிறோம், நாங்கள் கற்போடு ஒழுக்கத்தோடு வாழுவதற்குரிய ஒன்பதற்காக அந்த திருமணம் முடிக்கிறோம். ஆனா திருமணத்துல யாராவது அதை ஃபர்ஸ்டா பாக்குறாங்களா, முதலாவது அதை பாக்குறல்ல, எதை பாக்குறாங்கன்னா ரேஞ்ச் எப்படி எப்படி, பொருளாதாரம் நம்மளுக்கு ஒழுங்கா வருமா, அது அவரால் பரல வேண்டலாம், ஆனா பொருளாதாரம் எப்படி, ஏன் நீங்க இந்த மனைவியை முடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, நம்மட பிசினஸுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது இருக்கிறாங்க, அவங்களும் அந்த பிசினஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க படிச்சுக்கிறாங்க, இப்படித்தான் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறார்கள் சாய்ஸ் பண்ற. அப்ப திருமணத்தையும் எதை கொண்டு பாக்குறாங்க, பொருளாதாரத்தை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பாருங்க. குழந்தைகளை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறாங்க, எப்படி அனுப்புறாங்க, வாப்பா கடன் லைக்கிறாரு ஒழுங்கா படி, அப்படி என்னது படிக்கணும் தெரியுமா, வாப்பட கடனை தீர்ப்பதற்காகத்தான் அவன் படிக்க போகணுமே ஒழிய எதுக்காக படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவன் எதிர்காலத்தை வளர்த்துக்கொள்ள அப்படி வளர்த்து. மதரசாக்கு விடுறவங்களுக்கும் அப்படித்தான், மதரசாக்கு விடுகின்றவர்களுக்கும் மதரசால படிச்சு மௌலவியாக வந்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு பள்ளியில இமாமா இருக்கணும், குர்ஆன் மசால ஓதி கொடுக்கணும், அவர் என்ன செய்யறாரு குர்ஆன் மசால ஓதி கொடுக்கிறாரு. அப்ப குர்ஆனுக்கு கேவலமா இல்லையா, அது குர்ஆன் மதரசால நீங்க தான் சொல்றீங்க கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களிலே சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுத்து குர்ஆனை கற்று அதை கற்றுக் கொடுப்பவர். ஆனா அது சிறந்தவரா எப்ப மதிக்கிறாங்க தெரியுமா, பெரிய யூனிவர்சிட்டியில குர்ஆன் ஓதி கொடுத்தா, யூனிவர்சிட்டியில குர்ஆன், குர்ஆனுக்கு மதிப்பு யூனிவர்சிட்டிக்கு. இன்றைக்கு நீங்கள் இந்த பார்வையை மார்க்கத்துல பார்க்கலாம், கல்வியில பார்க்கலாம், அதே போன்ற என்னது எல்லா விஷயம் திருமணம் தொடக்கம் என்னென்ன செக்ஷன் எல்லாம் இருக்குதோ எல்லா இடங்களிலும் பொருளாதார பார்வையுள்ள ஒரு சமுதாயத்தில் ஈமானியத்தை விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு சிறந்த மரியாதை இருக்கும் என நாங்கள் எதிர்பார்க்க முடியாது, முதல் விஷயம். அதே நேரத்தில் ஒரு போராட்ட வாழ்க்கையை நாம சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை பார்க்கின்ற பொழுது ஈமானிய இன்பத்தை தேடி போகின்ற மனிதனுடைய உள்ளமும் என்ன செய்யும், ஃபித்னாக்கு உள்ளாகும். நம்மளும் கொஞ்சம் என்ன செய்யணும், இப்படி இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை என்ன செய்யும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக விஷயங்களுக்காக மார்க்கம், அதாவது இந்த உலக விஷயங்களை கொண்டு மார்க்கம் தேடப்படும், மார்க்கத்தை பயன்படுத்துவாங்க உலக விஷயத்தை எடுத்துக்கொள்றதுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பாக கூட என்ன செய்தார்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், இன்னக்கும் ஃபீ ஜமான், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்கிறதே எப்படி காலம் தெரியுமா, கதீருன் உலமாவுக்கும் கலீலுன் ஹுதபாவுக்கும், உங்களில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அதிகமாக இருக்கிறீர்கள், பேச்சாளர்கள் குறைவாக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹி வித்தியாசப்படுத்தினார், உலமாக்கள் என்றால் பேசி சொல்லி அமல் செய்யக்கூடிய மக்கள், பிராக்டிக்கலோடு வாழக்கூடிய மக்கள், ஆனால் உங்களோட ஹுதபாக்கள் பேசக்கூடியவர்கள் மாத்திரம் என்றது குறைவாக இருக்கிறது. எனவே ஃபமன் தரக்க உஸ்ரமா உமிர பிஹி ஃபக்கத் ஹலக், ஏவப்பட்ட பத்தில் ஒன்றை யாராவது விட்டாலும் அவர் அழிந்து விடுவார். வசயத்தி ஜமானுன் அலைக்கும், உங்கள் மீது ஒரு காலம் வரும், கலீலுன் உலமாஹும் வ கதீருன் ஹுதபாஹும், அவருடைய உலமாக்கள் கொஞ்சமாக இருப்பார்கள், அதே நேரம் பேசக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். வமன் அகத உஸ்ரமா உமிர பிஹி ஃபக்கத் நஜா, எவர் பத்தில் ஒன்றை எடுத்தாலும் அவர் தப்பி விடுவார். நாங்கள் சொல்லலாம் அந்த காலத்தில் பத்தில் ஒன்றை எடுத்தாலும் அவர் தப்பி விடுவார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரு ஈமானிய இன்பத்தை நோக்கி பயணிக்க விரும்புகிறாரோ அவர் சடரீதியான உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எல்லா விஷயத்தையும் சடரீதியாக பார்ப்பதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறாமல் என்னதான் மார்க்க உரைகள் கேட்டாலும் எவ்வளவுதான் குர்ஆன் ஓதினாலும் எந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அது வந்து ஒரு காலம் நம்மளை என்ன செய்யாது சரியான இடத்துக்கு வழி நடத்தாது. முதல் அடிப்படையான விஷயம், இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் சரி பொருளாதார பார்வையோடு என்ன செய்ய வேண்டாம், பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஈமானி இன்பத்துக்கு அங்கே இடம் கிடைக்காது. ஈமானை பொறுத்தவரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அசுத்தங்கள் கலந்திருக்கின்ற இடத்துல போய் என்ன செய்யாது சேராது. இசை இருந்தா குர்ஆன் போய் சேராது, குர்ஆன் இருந்தா இசை வந்து சேராது. ரெண்டும் இருக்கிறோம் என்று சொல்றது ஒரு போலி, ரெண்டும் இருக்கிறேன் என்று சொல்றது என்னது போலி. இதயத்தை நாங்கள் சரியாக வழங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். முதல் அம்சம், எல்லா விஷயங்களையும் சடரீதியான பார்வையில் பார்ப்பதிலிருந்து நம்ம என்ன செய்யணும் நீங்கிக் கொள்ள வேண்டும். இது அடிப்படையான அம்சம்.